ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டி அப்படின்னா என்ன, ப்ளவுஸினுடைய யோக்கு. நிறைய பேருக்கு வந்து யோக் வந்து எப்படி, என்ன பாடி அமைப்புக்கு, என்ன லென்த்துக்கு எந்த மாதிரி யோக் வைக்கணும் அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து நிறையவே இருக்குது. எல்லோரும் இதை சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள், நிறைய கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதாவது யோக்னா முதல்ல எதுக்காக நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் வரும், அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதில் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்காக நான் ஆன்சர் பண்ணுறேன். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு யோக் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய டைப் ஆஃப் ப்ளவுசஸ் இருக்குது. யோக் வச்சு தைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்லேருந்தே, அதாவது ஒரு நார்மலாக ஏஜ்டாக இருக்கவங்க போடும்போது பட்டி இல்லாமல் சும்மா டாட் மட்டும், ஒரே ஒரு சென்டர் டாட் மட்டும் பிடிச்சி தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் போட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்னவங்களாக இருக்கவங்க எல்லாமே யோக் வச்சு போடுவாங்க. இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து வயசானவங்களுக்கு சேகிங்காக இருக்கும், அவங்களுக்கு கப் ஷேப்பு பட்டி வச்சு போட்டோம்னா ரொம்ப டைட்டாகவும் அன்கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கீழே நாட் போடுற மாதிரியோ இல்லை ஹூக் போடுற மாதிரியோ ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சு தான் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி, அவங்க வயசானவங்களுக்கு அப்படின்னாவே அந்த மாதிரி தான் நம்ம ப்ளவுஸ் தைப்போம். அதே மற்றவங்க போடும்போது, அதாவது சின்ன பிள்ளைங்களில் இருந்து கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கவங்க வரைக்கும், கிட்டத்தட்ட இப்போ எல்லாருமே யோக் ப்ளவுஸ் தான் போடுறாங்க. அவங்க எல்லாம் போடும்போது அந்த யோக் எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம கப் ஷேப்பு வந்து கவர் பண்ணி போடும்போது எல்லாமே நம்ம சுடிதார் போடுற மாதிரி எல்லாம் ஒரே ஃப்ளாட்டாக இல்லாமல் கப் ஷேப்புக்கான பொசிஷன் தனியாகவும் இடுப்புக்கான பொசிஷன் டைட்டாகவும் ஃபிட்டிங்காக இருக்கணும். அதாவது கப் ஷேப் கீழே இறங்காமையும் ரொம்ப சேகிங்காக ஆகாமையும் ஃபிட்டிங்காக சாரீ கட்டும்போது நல்லா நீட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த, அதே மாதிரி நார்மலாக போடும்போது டைட்டாக இழுத்து போட்டோம்னா நம்ம பஸ்ட்டை வந்து ரொம்ப டைட் பண்ணி ரொம்ப ப்ரெஸ் பண்ணி, அதாவது செஸ்ட் பெயின்லேருந்து வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து ஃப்ரீயாக ப்ளவுஸ் போடணும். அப்போ வந்து யோக் இருந்தால் தான் உங்களுக்கு சேகிங் ஆகாமல் கரெக்டான ஒரு ஃபிட்டிங் வந்து அதுக்கான லூஸ் கொடுத்து நம்மளால் தச்சு போட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நம்ம யோக் வச்சு நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம். இப்போ நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா, பஸ்ட்டு பெருசாக இருக்குது அதனால் யோக் வச்சு போடும்போது அது ஒரு மாதிரி அக்வர்டாக தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யோக் வேண்டாம், பிரின்சஸ் கட் மாதிரியோ அல்லது ஃபோர் டாட் வச்சோ அந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இது வந்து இப்போ வர மாடர்ன் இதில் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிரின்சஸ் கட்டு, போட் நெக்கு அந்த மாதிரியெல்லாம் வச்சு போடும்போது யோக் அப்படிங்கிறது வந்து அதை வந்து நம்ம எடுத்துட்றோம். ஆனாலும் யோக்குக்கு பதிலாக அந்த ஃபிட்டிங்கை நம்ம பிரின்சஸ் கட்லேயே நம்ம கொடுத்துட்றோம். அந்த இடம் திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப வயிறு அழுத்துற மாதிரி இருக்குது, வலிக்கிற மாதிரி இருக்குது, அந்த இடத்துல லைன் வருது, பிளாக் மார்க் வருது, அதனால் யோக் வேண்டாம், எனக்கு வந்து நார்மலான இதே போதும் அப்படிங்கிற மாதிரியும் நிறையா பேர் வந்துட்டு அந்த யோக்கை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போ யோக் வச்சு போட்டால் மட்டும்தான் ஒரு சில ப்ளவுஸ் வந்து அந்த சாரீ ப்ளவுஸுக்கான ஒரு கம்ஃபர்டபுள் கிடைக்கும் அப்படிங்கிறது நிறையா பேரும், பிரின்சஸ் கட் வச்சால் தான் என் உடம்புக்கு வந்து அது செட் ஆகுது, இப்போ யோக் வச்சு போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி எனக்கு அது வந்து ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் நிறையா பேர் வந்து அதில் விரும்புகிறாங்க. அப்போது யோக்னா என்ன, யோக் வைக்கிறதுக்கான ரீசன் தெரிஞ்சிச்சு, அப்போ அது எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது. இப்போ பஸ்ட்டு சின்னதாக இருக்கவங்களுக்கு நம்ம லாஸ்ட் வீடியோவில் கப் ஷேப்பை பற்றி பார்த்தோம், அந்த கப் ஷேப் ஓரியன்டாக தான் நம்ம யோக் வைக்க போகிறோம். இப்போ இடுப்பு இறக்கம் அதிகமாக இருக்கவங்களுக்கு யோக் வந்து நம்ம பெருசாக வைப்போம். அப்படி இடுப்பு இறக்கம் பெருசாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு கப் ஷேப் வந்து ரொம்ப இறங்கி இருந்துச்சுன்னா யோக் வந்து சின்னதாக வைப்போம். இந்த பெருசு சின்னது, அதாவது யோக்கினுடைய அகலத்தை சொல்கிறேன் நான். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வரைக்கும் கூட உயரம் வைக்கிறோம், அதே மாதிரி 2 இன்ச்சு கூட நம்ம உயரம் வைக்கிறோம். இந்த 2 இன்ச்சு உயரம் யாருக்கு வைக்கிறோம் அப்படின்னா, ஃபீடிங் மதர்ஸ்க்கு வைக்கிறோம். அதே மாதிரி பெஸ்ட் வந்து பெருசாக இருக்கவங்களுக்கு நம்ம வைக்கிறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த யோக் பெருசாக வச்சு அந்த கப் ஷேப்பை வெட்டுற மாதிரி போட்டால் அவங்களால போட்டிருக்க முடியாது. அப்போ எந்த இது வரைக்கும் அவங்களுக்கு பஸ்ட்டு வந்து ப்ரெஸ் ஆகாமல் ஃப்ரீயாக இருக்குதோ அந்த உயரத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து பட்டி வைக்கிறோம். இது வந்து லென்த்தாக, அதாவது ஒரு 16 இன்ச்சு 15 இன்ச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கு கூட சம்டைம்ஸ் 2-2.5 இன்ச்சு வைக்கிற மாதிரி வரும், அது அவங்களுடைய உடம்பு அமைப்பு. அப்படி இல்லாமல் நார்மலான கப் ஷேப் இருக்குது,
16 இன்ச் இறக்க பேக் லென்த் இருக்குது அப்படிங்கும்போது அவங்களுக்கு பட்டி வந்து நல்லா உயரமாக ஒரு 4 இன்ச்சுக்கு வர மாதிரி உயரமாக வரும். இதுதான் வந்து பட்டியினுடைய டிஃப்ரென்ஸ். இதுவே ரொம்ப இறக்கம் கம்மியாக தான் போடுறேன், 12 இன்ச் 12.5 இன்ச்சு தான் போடுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து யோக் வந்து சின்னதாக தான் வரும். அவங்களுக்கு பெருசாக வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து கப் ஷேப் வந்து கவர் ஆகாது, கட்டாகிற மாதிரி வரும். அதனால் அவங்களுக்கு வந்து சின்னதாக தான் யோக் வைக்கணும். இப்போ ஒரு அளவு ப்ளவுஸ் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு எனக்கு இதில் வந்து கப் ஷேப் மட்டும் பெருசு இறக்கம் வச்சு கொடுங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முன்னாடி ஓப்பன் லென்த்தும் அதிகப்படுத்தணும். அதாவது முன்பக்க உயரம் ஓப்பன் லென்த்து, அதுக்கப்புறம் முன்பக்க உயரம், அந்த பட்டியினுடைய சைடு வந்து நம்ம 3.5 இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா அதனோட அளவையும் நம்ம குறைக்கணும். அப்போ வந்து உங்களுக்கு பட்டி ஆட்டோமேட்டிக்காக சின்னதாக வரும். அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லிடணும், கப் ஷேப்பை நாங்கள் இறக்கும்போது உங்களுக்கு பட்டி வந்து சின்னதாக வரும், அப்போ பேக் லென்த்தை நம்ம இறக்கணுமா அப்படிங்கிறது தான் கேட்கணும். அப்போ பேக் லென்த்து இறக்குனா தான் பட்டி வந்து பெருசாக வரும். ஒரு சிலர் பட்டி சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா கை தூக்கும்போது நமக்கு அது சரியாக இருக்காதுங்க. அதனால் பட்டியும் பெருசாக வேணும் அப்படின்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா பேக் லென்த்தை வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கி அதுக்கான பட்டியை வந்து உயரத்தை நம்ம வைக்கணும். அப்படி இல்லாட்டினா சைடில் பட்டியினோட அளவை குறைச்சாலும் முன்பக்கம் வந்து பட்டியினுடைய உயரம் வந்து கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். அப்போ தான் பட்டி கொஞ்சம் உயரமாக தெரியும். இது மாதிரி யோக் அப்படிங்கிறத பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோமே அப்படின்னாலே நிறைய டிஃப்ரென்ஸான யோக் இருக்குது. அதே மாதிரி நான் போடுற யோக்குக்கும் நிறையா வீடியோஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற விதம் இது எல்லாமே கூட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க. நான் போடுற யோக்கு வந்து வி ஷேப்பாக இருக்கும். அந்த வி ஷேப்பில் நீங்கள் போட்டாலுமே அது போடும்போது அது வந்து வளைவாக தான் வருமே ஒழிய அது அதே மாதிரி வி மாதிரியே நமக்கு வராது. ஏன்னா நம்ம டாட் பிடிச்சதுக்கப்புறம் அதை அட்டாச் பண்ணும்போது அந்த வி அந்த ஷேப் வந்து கரெக்டாக தான் வரும். அது எனக்கு வந்து ஓகே, என் கஸ்டமர்ஸ்க்கு ஓகே, நான் போடுற ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே ஓகே அப்படிங்கிறனால நான் அந்த வேலை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் இல்லை எனக்கு வளைவாக வச்சு தான் பழக்கம் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா கப் ஷேப்பை பர்ஃபெக்டாக வச்சு நம்ம ப்ளவுஸ் போடணும், கஸ்டமருடைய தேவை அதுதான் அப்படிங்கும்போது நம்ம தைச்சு கொடுக்குற ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோமோ அதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் அதை மாற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்கவுங்களுடைய கஸ்டமருடைய திருப்தி என்ன அப்படிங்கிறது அவங்க தைச்சு கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். அதனால் அதை வந்து சேஞ்ச் பண்ணுங்கிறது இல்லை. ஒவ்வொரு மெத்தட், அதாவது நம்ம கற்றுக்கணும்னு ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எனக்குன்னு ஒரு இது இருக்குது, நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் இப்படி தான் தைப்பேன், இது என் கஸ்டமருக்கு ஓகே, இதில் என்ன சேஞ்சஸ் வந்தாலும் என்னால் 100% அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வேறு, அது வந்து நம்மளுடைய இது. ஆனால் அதுலேயும் இன்னும் என்னென்ன புதுசாக இருக்குது, என்னென்ன புதுசாக நம்ம கற்றுக்க முடியும், இதில் இன்னும் என்னென்ன வெரைட்டிஸ் நம்மளால் கொடுக்க முடியும், இதை விட அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு தேடல் வந்து டெய்லரிங் ஃபீல்டில் இருக்க எல்லாருக்குமே இருக்கும். அதனோட இதாக தான் நம்ம நிறையா பார்க்குறோம். பிரின்சஸ் கட் ஆரம்பத்தில் வரும்போது ஃபஸ்ட்டு நான் வீடியோஸ் போடும்போது ஒன் சைடு மட்டும்தான் கர்வ் பண்ணி போடுவேன். அப்புறம் அடுத்தடுத்து கஸ்டமர் தேவைப்படுறது நம்ம போட்டு பார்க்கும்போது கப் ஷேப் வந்து ரொம்ப ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி போட்டோம்னா இது நிறைய பேருக்கு பிடிக்காது அப்படிங்கிறனால அந்த கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பக்கம் வந்து நம்ம கர்வ் கொடுத்து அந்த ஃபிட்டிங் வந்து நம்ம கொண்டு வரோம். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள், இப்போ இதுவே போட் நெக் அப்படிங்கும்போது பேக் ஓப்பன் வரும், பிரின்சஸ் கட் வரும். இப்போ சிலர் வந்து பேக்கில் ஓப்பன் வச்சா ஹூக் போடுறது பண்ணுறதெல்லாமே கஷ்டம், எனக்கு ஃப்ரண்ட்டில் தான் வேணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறோம், கொஞ்சம் லோ நெக் வச்சு போட் நெக்கையே கொஞ்சம் இறக்கி வச்சு ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் கஸ்டமர் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிட்டே போகும்போது தான் உங்களுக்கு அது வந்து ஒரு மாடர்ன் ஒரு ஸ்டைல் அப்படி வந்து நமக்கு மாறும். அதனால் அதிலிருந்து அடுத்தது இப்படி தான் தைக்கணும்னா இப்படியே தான் கடைசி வரைக்கும் தைக்கணும் அப்படின்றதோட நிற்காதீங்க. தொடர்ந்து அது அதில் என்னென்ன வித்தியாசம் நம்ம பண்ண முடியும், அது என்னென்ன நம்ம பண்ணனா நீட்டாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே போட் நெக்கில் போட் மட்டும்தான் வைக்கணுமா, இல்லை டைமண்ட் வைக்கலாம், ஸ்கொயர் வைக்கலாம், ரவுண்ட் வைக்கலாம், என்ன ஷேப் வேணாலும் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி க்ளோஸ் நெக் வைக்கும்போது, ஹை நெக் வைக்கும்போது ஃப்ரண்ட்டில் வளைவு கொடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக, அதாவது எப்படி நீங்கள் எந்த ஒரு வீடியோஸை யூடியூப்பில் பார்த்தாலும் இல்லை புக்ஸில் நீங்கள் வந்து டெய்லரிங் சம்மந்தப்பட்ட புக்ஸில் படித்தாலும் அதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருந்து வெள்ளக்காரங்க காலத்தில் இருந்தே நீங்கள் அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ டைப்ஸ் ஆஃப் நெக்கு, காலரு, டிசைன்ஸு, ஃப்ராக் இதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நம்ம இப்போ ட்ரை பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு புதுசாக தெரியும். அப்போ நம்ம ஏதாவது இதுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு தேடல் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இல்லை இந்த ப்ளவுஸில் இவ்வளோ ஃபால்ட் வருது, இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும், நமக்குன்னு ஒரு வே கரெக்டாக நம்ம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்கள் மைண்டில் நீங்கள் வந்து அப்பப்போ ஏற்றிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃப்ரெண்டில் வந்து யோக் அப்படிங்கிறதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பட்டி வந்து இடுப்பிறக்கம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் பெருசாக வருமே ஒழிய
கப் ஷேப் அதே மாதிரி பெருசாக இருந்துச்சு அப்படின்னா யோக் சின்னதாக தான் வரும். கப் ஷேப் நார்மலாகவும் இடுப்பிறக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா பட்டி உயரமாக வச்சு கப் ஷேப் வந்து அவங்க நார்மலாக என்ன அளவு 13-12 அந்த அளவாக அதுதான் வைக்கணும். அதை விட்டுட்டு அதில் நீங்கள் எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண வேண்டாம். அதே மாதிரி பேக்கு இடுப்பு இறக்கம் இறக்கும்போது நமக்கு ஃப்ரண்ட்டு சேர்ந்து தான் இறங்கும். அதனால் அதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு சில நான் பேக்கு தானே இறக்க சொன்னேன், ஃப்ரண்ட் எப்படி இறங்கிச்சு அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா பேக்கில் லென்த் அதிகப்படுத்தினோம்னா அதை சம்மந்தப்பட்டு தான் ஃப்ரண்ட்டு வரும், ஃப்ரண்ட்டும் உங்களுக்கு இறக்கம் வரும். அப்போ அதில் கொஞ்சம் கவனம் வச்சு அதை என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ இந்த வீடியோவில் ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.